சோழம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு காவியத்தை பார்த்து வருகிறோம், பார்த்து வந்தோம். இன்றைய தினம் அதனுடைய நிறைவு பகுதியின் நிறைவு நாளிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். முதியோர் காதல்தான் குடும்ப விளக்கினுடைய நிறைவு பகுதி என்பதனை நேற்றைய தினம் நிறைவு செய்துவிட்டு, குடும்ப விளக்கு எதை வலியுறுத்தி பேசியது, இவ்வளவு நாட்களாக நாம் குடும்ப விளக்கு காவியத்தை ஐந்து பகுதிகளாக பகுத்தும் தொகுத்தும் வகுத்தும் பார்த்தோம், அந்த காவியம் எதை மையமாக வைத்து பேசியது என்பதனை சுருக்கமாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். குடும்ப விளக்கு என்று காவியத்திற்கு பெயர் சூட்டுவதற்கு முன்பாகவே பாவேந்தர் பாரதிதாசன் தகுந்த குடும்பம் சர்வகலாசாலை என்றுதான் அதற்கு பெயர் வைத்திருந்தார். பாவேந்தர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞர், சாகும் வரை தமிழை கற்றவர், தமிழால் வாழ்ந்தவர், தமிழை எழுதியவர், பல படைப்புலகத்திலே மிதந்தவர். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ் ஐயகம் என்று சொல்லி தான் தமிழ் படித்தது போல அனைவரும் தமிழ் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு குடும்பம் கல்வி நிறைந்த குடும்பம் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காவியத்தையே படைக்கின்றார். எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பது அதனுடைய ஆதார சுருதி. கற்க எவரும் எக்குறை நேரினும் நிற்காது கற்க, நிறை வாழ்வு என்பது கற்கும் விழுக்காடு காணும் பெண்கள் கற்க, ஆடவர் கற்க, கல்லார் முதியராயினும் முயல்க கல்வியில் என்று பறைசாற்றுகின்றார். எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கல்வியிலே மேலோங்கி திகழ வேண்டும் என்பதுதான் இந்த காவியம் நமக்கு வலியுறுத்திய கருத்து என்பதனை நாம் பல நாட்களாக பார்த்து வந்தோம். பொதுவாக குழந்தைகளுக்கு கல்வி என்பதனை குடும்பத்தாயே சிரமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்று பாவேந்தர் சொல்லி வைத்திருக்கின்றார். பாடம் சொல்ல பாவை தொடங்கினாள், அவள் வாத்திச்சு அறை வீடு. பாடம் சொல்ல பாவை தொடங்கினாள், அவள் வாத்திச்சு அறை வீடு, கழகம் தவழ்ந்தது சங்க தமிழ் சுவை என்று பாவேந்தர் பாடுகின்றார். எனவே குழந்தைகளுக்கான கல்வியினை தாயே பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்பதுதான் பாவேந்தர் நமக்கு வலியுறுத்துகிற செய்தியாக இருக்கிறது. பெண் கல்வி குறித்து மிகுதியாக பாடியிருக்கின்றார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கு புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார் என்று பேசிய பாவேந்தர் பாரதிதாசன் கலையிலும் கலைகளிலும் பெண்கள் மேலோங்கி திகழ வேண்டும் என்று ஆசை கொள்கின்றார். கலையினிலே கலையினில் பெண்ணே இலகு, பல கலையினில் பெண்ணே இலகு, நிலையினில் உயர வேண்டும் பெண் உலகு, மனை விளக்காகுதல் வேண்டும் என்று பாவேந்தர் பாடுகின்றார். மேலும் தமிழ் இலக்கிய துறையிலும் நுண்கலையிலும் எல்லாம் பெண்கள் மேலோங்கி திகழ வேண்டும் என்பது பாவேந்தரனுடைய அடித்தட்டு அடிமனத்தில் எழுந்து வருகிற உணர்ச்சி பிரவாக ஆசை என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் பிள்ளைகள் இசைக்கலையிலே சின்ன வயதிலிருந்தே மேலோங்கி திகழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். தீங்கிலா தமிழில் தேனிசை கலவை போய், தூங்கிய பிள்ளைகள் தூங்கிய கணவனின் காதின் வழியே கருத்தில் கலக்கவே என்று இசைக்கலையினுடைய சிறப்பையும் பாவேந்தர் பேசுகின்றார். மேலும் கமழ கமழ தமிழிசை பாடினால் தங்கம் என்று சொல்லுவதன் மூலமாக ஒரு தாய் தமிழிசைக்கலை தெரிந்தவளாக திகழ்கின்றாள், எல்லாம் கற்றவளாக பெண் திகழ்கின்றாள். ஒரு குடும்பத்தினுடைய ஆணிவேர் தாய்தான். அந்த தாய் சரியாக இருக்கிற பொழுது, எல்லாவற்றிலும் மேலோங்கி திகழ்கிற பொழுது அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழக்கூடிய குடும்பமாக மாறும் என்பது பாவேந்தரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மேலும் பெண்கள் ஆண்கள் அனைவருமே ஓவியக்கலை, தொழிற்கல்வி, வணிகக் கல்வி, சமயக்கல்வி, ஏன்
இன்னும் ஒட்டுமொத்த வாழ்க்கை கல்வியையுமே அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் என்று பாவேந்தர் கருதுகின்றார். இதிலும் குறிப்பாக 5 பகுதிகளாக பகுத்து தந்த பாவேந்தர் பாரதிதாசன் 5வது பகுதியாகிய முதியோர் கல்வியை பற்றி பேசுகிற பொழுது, முதியோர் கடைசி காலத்திலும் இசைக்கல்வியிலும் சமையற்கலையிலும் வாழ்க்கை கலையிலும் பல்வேறு விதமான அனுபவக் கலையிலும் மேலோங்கியவர்களாக திகழ்ந்து தன் வாழ்வை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதன் மூலம் குடும்ப விளக்கு காவியத்தை படித்தால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதனை புரிந்து கொள்ளலாம். குடும்ப விளக்கு காவியம் ஒரு ஒப்பரிய காவியம், உயர்ந்த காவியம், வாழ்க்கை காவியம், அனைவரும் படிக்க வேண்டிய காவியம் என்பதோடு இன்றைய தினம் நாம் முதியோர் காதலையும் நிறைவு செய்து குடும்ப விளக்கு காவியத்தையும் நிறைவு செய்து நாளைய தினம் அடுத்த ஒரு காவியத்திலிருந்து தொடங்குவோம். மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். முனைவர் பாகை கண்ணதாசன்.